ஸோ வந்து இப்போ வந்து இன்னும் நம்ம அந்த சால்மலி தரு வர்ணனமே முடியலை அதில் வந்து கடைசியாக அந்த விரக்ஷத்தை வர்ணிக்கிற இந்த பேராகிராஃபை முந்தின பராகிராஃப்க்க தவிர இங்கே ஒரு நாலு வரியில் அந்த விரக்ஷங்களில் வந்து எப்படி வந்து பலவிதமான பட்சிகள் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார் தத்திரச்ச அந்த சால்மலி விரக்ஷத்தில் என்ன அப்படின்னா ஷாக்காகிரேஷு அதனுடைய ஷாக்கையினுடைய மேல்பாகத்தில் கோட்டர உதரேஷு அப்புறம் வந்து அங்க இருக்கிற அந்த கோட்டரம் அங்க இருக்கிற அந்த பொந்துகள் சரி ம மரத்துக்குள்ளே இருக்கிற பொந்துகள் அது பொந்துகளே அவைகளுக்கு உதரமாக இருக்கின்றன அப்படி அந்த இடத்துக்கு அந்த இடத்திலும் பல்லவாந்தரேஷு பல்லவங்கள் அந்த லீவ்ஸ்க்கு நடுவு நடுவுல இருக்கிற பாகங்கள்லேயும் ஸ்கந்த சந்திஷு ஒரு பிரான்ச்சுக்கும் ஸ்கந்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து அம்சகா தோல்னு அர்த்தம் எது வந்து ம விர்க்கத்துக்கு தோல் அந்த ஷாக்கா கிளைகள் அந்த ஸ்கந்த சந்திஷு அந்த ரெண்டு கிளைகள் சேரும் இடத்திலும் ஜீர்ண வல்கல விவரேஷு ரொம்ப பழஷான ரொம்ப பழமையான மரம் இல்லையா அது அதில் அந்த வல்கல விவரம் விவரங்கிறது திருப்பியும் ஓட்ட ஹோல்ஸு அதில் மகா அவகாசதையா அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பேஸை ஒரு மகான் யக அவகாச அந்த ஸ்தானத்தில் விஸ்ரப்தம் விஸ்ரப்த விரச்சித குலாய விஸ்ரப்தம் விஸ்ரத்தம் விஷ்ரப்தம்னாலே ரொம்ப விஸ்வாசத்தோடு கூட விரச்சிதம் ரச்சி ரச்சனை செய்யப்பட்ட உண்டாக்கப்பட்ட எனது அந்த இது குலாய சஹசிராணி குலாய அப்படின்னாலே உங்களுக்கு நீடம் நெஸ்ட்டு அந்த குழாயத்தினுடைய குலாயானாம் சஹசிராணி அந்த நீடங்களினுடைய ஒரு ஆயிரம் நீ நெஸ்ட்டு வந்து அந்த மரங்களில் இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சாக்கத்தை சாக்க பிரான்ச்சினுடைய மேல் பகுதியில் கோட்டர உதரேஷு அங்கங்கே இருக்கிற பொந்துகளில் அதுக்கப்புறம் பல்லவாந்தரேஷு ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் நடுவில் இருக்கிற பாகத்தில் அப்புறம் ஸ்கந்த சந்திஷு பிரான்ச்சஸ் வந்து மீட் பண்ணுற இடத்துல ஜீர்ண வல்கல விவரேஷு அதனுடைய அந்த பார்க் ஃபார்ம் ஆகிற இடத்துல இடத்துல அங்கே இருக்கிற பொந்துகளிலும் அவகாசத்தை உண்டு பண்ணி கொண்டு விஸ்ரப்தம் ரொம்ப விசுவாசத்தோடு விரச்சிதம் உண்டாக்கப்பட்ட குலாய சகசிராணி அந்த நீடங்களினுடைய ஆயிரங்கள் அப்படி இருக்குது மேலும் துராரோகதையா விகத பயானி துராரோகதையா அங்கே வந்து இந்த த அந்த விரக்ஷங்கிறது இட்ஸ் டூ ஹியூஜ் அதனால் வந்து சடார்னு எல்லாராலையும் ஏறப்பட முடியாது பட்சிகள் வந்து ஏறிடுமே தவிர ஏன்னா பட்சிகளுக்கு ரக்க இருக்கு பறந்து போய் உட்காந்துன்றோம் அவைகள் வந்து தேனி நோட் கிளைம் த ட்ரீ அதை தவிர மித்த மீதி இருக்கிற பசு பசுக்கள் மீதி இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே வந்து மரத்தை தான் வரணும் ஒரு அளவுக்கு சின்ன மரமா இருந்ததுன்னா அந்த சிறுத்த ஏறிடும் இல்லையா அண்ட் அதை தவிர இந்த வேடன்னும் ஏறுறதுக்கு கஷ்டப்படுவான் ஸோ இந்த காரணத்தினாலேயே துராரோகத்தையா விகத்த பயானி அவைகள் ஏறுவதற்கு மிகவும் ஒரு துஷ்கரம் ரொம்ப கடினம் அந்த ம அந்த மரத்தை ஏறுறது அதனால விகத்த பயானி அவைகளுக்கு போக்கடிக்கப்பட்ட பயத்தோடு இருக்கின்ற அந்த பட்சிகள் அந்த சகுனி குலானி அவைகளுக்கு போகிறது எல்லாமே ஸோ வந்து இந்த குலாயசிராணி சக்குனி குலாணி அதுக்கப்புறம் பயானி விகதபயானி சகுனி குலானி அதுக்கப்புறம் நானா தேச சமாகதானி சுக சகுனி குலானி பிரதிவசந்தி ஸ்ம நானா தேச பல இடங்களிலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் வரப்பட்ட வந்த சுக சுகங்கிறது பேரட்டு சகுனிங்கிறது எல்லா பக்ஷிகளும் அவைகளினுடைய குலங்கள் வந்து பிரதிவசந்தி ஸ்ம இதுல வந்து இந்த வைஷம்பாயனன் தான் ஒரு சுகிற காரணத்தினால ஸ்பெஷல் மனுஷன் அந்த பட்சிக்கு மாத்திரம் சொல்றது சுகான்னு அதுக்கப்புறம் மேலபடி விரல பரிணாம சமூக திரப்பி அங்க என்ன அப்படின்னா அங்க வந்து திவானிஷம் ராத்திரியும் பகலும் ராத்திரியுமாக என்ன நிலீநயி அங்கேயே இருக்கின்ற அந்த எயி அந்த சுக சகுனி குலைஹி அந்த பக்ஷிகளினுடைய குலங்களினால் அந்த மரமானது அந்த வனஸ்பதி அந்த மரமான ஷா அந்த ஷால்மலி விரக்ஷமானது எப்படி இருக்கு அப்படின்னா ஷியாமலக இவ உபலக்ஷியதே கருப்பா இருக்கிற மாதிரி காணப்படுகிறது எப்படி ஏன் காணப்படுகிறது அப்படின்னா பரிணாம விரல தல சம்ஹதி சக வனஸ்பதி அது வந்து இந்த வனஸ்பதிக்கு அப்ஜெக்டிவ் பரிணாமம் பரிணாமம்ங்கிறது பரிவர்த்தனம் சேஞ்சுன்னு அர்த்தம் இங்க வந்து பரிணாமம்ங்கிறது எதனால வந்து அந்த சேஞ்சு அப்படின்னா பழமையான மரம் அது ரொம்ப ரொம்ப ஓல்டான ஒரு ட்ரீ ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால அவிரல தல சம்ஹதி ரபி விரலம் அப்படின்னா அதாவது அவிரல அவிரலானி கொஞ்சம் தான் ரொம்ப விரலானி சாரி பரிணாம விரலம் அவிரலம்ட்ட நான் பரிணாம விரல தல சம்ஹதி ரபி அதுக்கு வந்து பழமையான மரமாக இருந்த பொழுதிலும் விரலம் அப்படிங்கிறது ரொம்ப சொல்பம் கொஞ்சமாக இருக்கின்ற தலானின்னா பத்திரங்கள் அந்த தலானாம் சம்ஹதி அவைகளுடைய சமூகம் அதாவது அந்த மரம் வந்து இட்ஸ் அ வெரி ஓல்ட் ட்ரீ பிகாஸ் ஆஃப் விச் அதில் வந்து அந்த லீவ்ஸினோட அதில் வந்து அந்த இலைகள் வந்து ஜாஸ்தி இருக்காது ஜாஸ்தி இல்லாத பொழுதிலும் பரிணாம விரல தல சம்ஹதி ரபி பழமையான மரம்ங்கிற காரணத்தினால ரொம்ப விரலம் ரொம்ப கொஞ்சம் இருக்கின்ற தலம் பத்திரங்கள் அந்த பத்திரங்களுடைய கூட்டங்களோடு இருந்த பொழுதிலும் சக அந்த மரமானது அவிரல தல நிச்சய சியாமலை இவ உபலக்ஷதே அவிரலம்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட் அங்கே விரலம் கொஞ்சம் இங்க அவிரலங்கிறது நிறைய இருக்கிற மாதிரி தெரியறது காணப்படுகிறது ஏன் நிறைய இருக்கிற மாதிரி கருப்பாக காணப்படுகிறது இது பழமையான மரமாச்சு இலைகள் இல்லையே அப்படின்னா அவ்வளவு பட்சிகள் அதில் உட்காந்துட்டுருக்கு ஸோ அந்த பட்சிகளனுடைய ஸ்திதி வந்து அந்த மரத்தில் நிரந்தரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ம மரம் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் இட் பீஇங் அ வெரி ஓல்ட் ட்ரீ அது வந்து பார்க்கறதுக்கு எப்படின்னா நிறைய இலைகள் அதில் இருக்கிற மாதிரி காணப்படுகிறது அல்ல இங்கே சாமலத்துவ ரூப அந்த குணத்தை வந்து உத்ரேக்ஷனாத் இங்கே உத்ரேஷ அலங்காரம் ஷாமல ஈவ அப்படின்னு போட்டிருக்காரு அது வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி கருப்புங்கிறது இங்கே வந்து ஹரித வர்ணம்னு எடுத்துக்கணும் நம்ம பச்சை வர்ணம்னு எடுத்துட்ருவோம் இங்கே நீல வர்ணம்னு போட்டிருக்காரு ஒரு புக்கில் பச்சை கலர்னு எடுத்துக்கணும் நம்ம அந்த சாமலகாங்கிறது அதில் வந்து இலைகள் இல்லாத பொழுதிலும் இருக்கும்படி காட்சியளிக்கிறது எதனால் இந்த மாதிரி சகுனி இந்த சுக சகுனி குலானி பிரதி பிரதிவசந்தி ஸ்ம அங்கே வந்து வசித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அந்த மரத்தினுடைய ஸ்தி அவ்வாறாக காணப்பட்டது சரியா மேலுபடி தேச்ச தஸ்மின் வனஸ்பதோ அதிவாதி வாஹ்ய அதிவாஹ் ரெண்டு வாட்டி ரஜனி ஆத்ம நீதேஷு உணகிரந்தி தினம் காய ஆஹார அன்வா நமசி விரச்சையலோக்ஷேப விக்கீணு அம்பரதலே கலிந்தக்கோடிங்கிறது அந்த சக்குநயா அதாவது பின்னாடி வருது இந்த புக்கில் அந்த லாஸ்ட்டில் கொடுக்குற சக்குநயக இல்லை கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில் தான் இருக்குது சுக சகுனயா தே சுக சக்குனயா விச்சரந்தி ஸ்ம அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணின்றிருக்கு அந்த அந்த சுகம் அந்த பேரட்டு மற்றும் சகுனி மற்ற பறவைகள் அங்கே வந்து விச்சரந்தி அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு அதில் அதனால் என்ன ஆறுது அப்படின்னா தேச் அந்த பக்ஷிகளும் தச்மின்ன வனச்பதவு அந்த மரத்தில் சரியா அதிவாகிய நிஷாம் ஆத்ம நீடேஷு பிரதி உத்தாய உத்தாய ஆகார அன்வேஷனாய நபசி விரச்சித பங்கயா ஸோ வந்து என்ன அப்படின்னா இதில் வர இந்த தர்ஷயந்தகா எல்லாம் ஃபஸ்ட்டு கேஸு அது வந்து எல்லாமே வந்து அந்த இதுக்கு போகிறது சுகசகுனையாவுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சரியா ஸோ அந்த மரத்தில் அதிவாகிய நிஷாம் ஆத்ம நீடேஷு அவைகள் அந்த இவைகள் அந்த ஷால்மரி விரக்ஷத்தில் ஆத்ம நீடேஷு தன்னுடைய தங்களினால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கூட்டில் அந்த நெஸ்டில் நிஷாம் ராத்திரிம் ராத்திரியை அதிவாகிய கழித்து விட்டு ராத்திரியெல்லாம் மரத்தில் இருக்கும் பக்ஷிகள் அதுக்கப்புறம் பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் உத்தாய உத்தாய எழுந்துவிட்டு அங்கிருந்து எழுந்துவிட்டு என்ன ஆகார அன்வேஷனாய ஆகாரத்துக்கோசரம் ஆகாரத்தை தேடுவதன் பொருட்டு நபசி விரச்சித பங்க்தய நபசிங்கிறது ஆகாசம் அபக ஸோ அந்த ஆகாசத்தில் விரச்சித பங்க வைக்க நிருமித்தமான ஒரு பங்க்திகி அப்படின்னா ஒரு ஸ்ரேனி அந்த பங்க்தியோட வரிசையாக போகிறது எல்லா பக்ஷிகளும் ராத்திரி பூரா மரத்தில் வந்து படுத்து நுடுறது கார்த்தால வந்து ஆகாரத்துக்கோசரம் அவைகள் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறது அவைகள் ஆ ஆகாசத்தில் போகும்போது எப்படி அப்படின்னா தே கோ இன் a straight line ஒரு அவளுக்குன்னு ஒரு ஒரு லைன் இருக்கு அந்த அதுல போகிற இந்த இவைகள் எது இந்த சகுனி சுகசகுனையாக மேலும் என்ன அவைகள் அந்த மாதிரி போகிற பங்காக அதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா மதகல பலபத்திர ஹலதர ஹலமுக ஆக்ஷேப விகீர்ண ஸ்ரோதச ஸ்ரோதசம் அம்பரதலே கலிந்த கலிந்த கன்யாமிவ தர்ஷயந்த ஸோ மதகல மத ம மதத்தின் காரணத்தினால் பலபத்ர அப்படிங்கிறவர் பலராமர் அந்த பலபத்ரஹா பலபத்ரஸ்ய ஹலதரக அவருடைய பலபத்ரா அலதரக ரெண்டுமே அவர் தான் அந்த ஹ அவர் வச்சுட்டு அந்த ஹல மூக்க ஆக்ஷேப விகீர்ண பகு ஸ்ரோதஸு அவர் வந்து அந்த அந்த தான் வச்சுன்ட்ருக்கிற அந்த ஹலம் அந்த வடிகால் அந்த ப்ளவ் ஏர் அவை அதனுடைய அக்ரபாகத்தினால் உதேப்பக அதனுடைய ஊர்துவ பிரதேசத்தை உடச்ச மாதிரியும் அந்த அதனால் அந்த ஒரு நதிக்கு வந்து ஒரு பிரவாகம் ஆன மாதிரியும் அது வந்து என்ன நதி அப்படின்னா யமுனா நதி அந்த கலிந்த கன்னியாமிவ தர்ஷன்தக அம்பரத்தலே ஸோ ஆகாஷத்தில் எது மாதிரி தெரியறது ஏன்னா இந்த பட்சிகள் போகும்போது கிளிவனா பச்சையாக இருக்கலாம் மற்ற பக்ஷிகளெலாம் உங்களுக்கு வந்து பல வர்ணங்களில் இருக்கும் இவர் வந்து ப்ராமினெண்டாக ஒரு கருப்பு எடுத்துன்னு இருக்கலாம் ஸோ அதனால் அந்த ஆகாசத்தில் இந்த ஹலதரனுடைய அலமுக உக்ஷேப விகீர்ண பகு ஸ்ரோதசம் அம்பரதலை அது அந்த ஸ்ரோதஸை தன்னுடைய ஹலத்தால் உடச்ச உடச்ச காரணத்தினால் அந்த நதிக்கு வந்து எப்படி ஒரு பிரவாகம் இருந்ததோ அதுபோல் அம்பரதலே இந்த ஆகாஷத்தில் கலிந்த கன்னியாமிவ தர்ஷயன்தக கலிந்த கன்யா அப்படிங்கிறது யமுனாம் அந்த யமுனாவை போல யமுனாமிவ அம்பர தலே அந்த ஆகாசத்தில் தர்ஷயந்தக ஒரு ஒரு காட்சி அளிக்கின்றன இந்த ப பட்சிகளினுடைய அந்த வரிசையானது அந்த மாதிரி பார்க்குறவாளுக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறது சரியா மேலும் சுரகஜ உன்மூலித விகலத் ஆகாஷங்கா கமலினி சங்காம் உட்பாதயந்தக மேலும் சுரகஜ சுரகஜங்கிறது ஐராவதம் அந்த ஐராவதத்தினால் உன்மூலிதம் உடைக்கப்பட்ட அதனால் ஆகாஷ கங்கா அந்த கங்கையானது கமலினி சங்காம் உற்பத்தையந்தக ஒரு ஆகாஷ கங்கா வருது ஜலம் வருது அதில் வந்து என்ன அப்படின்னா ஆகாஷத்தில் ஒரு ஒரு தாமரை இருக்கிற மாதிரி ஒரு பிராந்தியை உண்டு பண்ணுறது தான் இங்கே வந்து இப்போது பக்ஷிகள் வந்து பல வர்ணம் ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் எப்படி வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பத்ம லதா அந்த அந்த லீவ்ஸோடு இருக்கிற ஒரு பத்மங்களை நம்ம எடுத்துக்கணும் சரியா வெறும் வந்து பத்மம் வந்து இதர் வெள்ளையா இருக்க போகிறது இல்லைன்னா சிகப்பாக இருக்க போகிறது இல்லைன்னா நீளமாக இருக்க போகிறது பட் இங்கே வந்து பல வர்ணத்தோடு இருக்குது அதனால் வந்து நீல புஷ்பமும் இருக்கலாம் அதோட வந்து அந்த இலையோடு இருக்கிற தாமரினுடைய ஸ்திதியை வந்து காமிக்கிற மாதிரி ஆகாஷம் காட்சி அளிக்கிறது சரியா ஆ கமலினி சங்காம் அங்கே வந்து ஒரு கமலத்தினுடைய சங்காம் ஒரு பிராந்தியை உண்டு செய்கிறது அதனால் இங்கே வந்து பிராந்திமான் பிராந்திமத அலங்காரத்தை சொல்கிறார் சரியா இருக்கா மேலே மேலே படிங்கோ படிக்கவா ஆ படிச்சிருவோம் திவசகர ரததுரக பிரபா அனுலிப்தமிவ எனக்கு திவசகரத துரக பிரபா அனுலிப்தம் அதாவது அங்க வந்து அந்த அந்த கிளிகள் அவைகள் பச்சை கலர்ல பறக்கிறது திவசகர ரத துரக திவசகரங்கிறது சூரியன் சூரியனுடைய ரதம் அந்த ரத்தத்தில் இருக்கிற துரகங்கள் அந்த குதிரைகள் அந்த குதிரைகளினுடைய பிரபா அனுலிப்தம் இவ ககனதலம் தலம் பிரதர்ஷயந்தக இந்த பக்ஷிகளினுடைய வர்ணங்கள் அதே மாதிரி அந்த ஆகாசத்தில் இருக்கிற அந்த சூரியனுடைய ரதத்தினுடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த குதிரைகளினுடைய பிரபா ஒளியோடு சேர்ந்து காட்சியளிக்கிறது ககனம் சரியா ம் இங்கேயும் உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா அனுலிப்தம் இவ அது போல அந்த அந்த பிரபையோட இந்த இந்த பக்ஷிகளனுடைய காந்தியும் சேருவதைப் போல இருக்கிறது சரியா மேல ரெண்டு ஒளியும் கலந்த மாதிரி தோன்றது ஆகாஷம் மரகத ஸ்தலீம் விளம்பயம் சஞ்சாரியம் நடந்து கொண்டு இருக்கின்ற மூமெண்டோட இருக்கின்ற ஒரு மரகத ஸ்தலீம் மரக மரகத மணியால் ஜம் ஜம் ஸ்டெட்டட் ஒரு ஃப்ளோர் இருக்குது அது வந்து அந்த ஜெம் ஸ்டேட்டட் ஃப்ளோருங்கிறது ஸ்வபாவத்தும் மூவ் பண்ண இல்லை ஸ்திரமாக ஒரு தரை ஒரு தரங் கிரவுண்ட் பூமி பாகம்ங்கிறது மூவ் ஆக போகிறதில்லை ஆனால் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சஞ்சாரினியும் மக மரகத ஸ்தலம் ஸ்தலியும் விடம்பயந்தகா ஸோ நடமாடுகின்ற ஒரு மரகத மணி பதித்த ஒரு தரையை போல் காட்சியளிக்கிறது விடம்பயந்தகா இவை அது போல தோன்றுகிறது சரியா ம் வேலை

பல்லவானாம் அந்த பத்திரங்கள் அதனுடைய ஒரு வரிசை அது போல விஸ்தார எந்த காட்சி அளிக்கிறது கிளிகள் வந்து பச்சையா பறக்கிறது மேலே அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அம்பரமே வந்து ஒரு சரசு ஒரு தடாகம் அதுல பிரசார எந்த ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சைவல பல்லவ ஆவலியும் இவ அந்த பாசியோட இருக்கின்ற அந்த பத்திரங்கள் எல்லாமே பச்சை பாசியும் பச்சை இதுவும் பல்லவங்களும் பச்சை அதனுடைய ஆவலிங்கிறது வரிசை அந்த ஆவலியை போல அம்பசரசி பிரச அம்ப அம்பரசரசி பிரசார அந்த ஆகாஷம் என்கிற ஒரு தடாகமானது தடாகத்தில் பிரசார எந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ பிரசாரயந்த இவ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தோன்றுறது அங்கேயும் திருப்பியும் உங்களுக்கு உத்ரேக்ஷா சரியா மேலே பட்ச புட்டைகி என்ன மேல என்ன அப்படின்னா அந்த ஆகாசத்தில் பறந்திருக்கின்ற ஸ்ப்ரெட் ஆய்கின்ற பக் புட்டைகி கத கதலி கதலி தலைவ கதலி தலைகி இவ அந்த பட்ச புட்டைகி கதலி தளம் அந்த வாழப்பழத்தினுடைய வாழ மரத்தினுடைய இலை அதை போல அதே வர்ணத்தோடு இருக்கின்ற பக்ஷப்புட்டைகி அந்த பட்சங்களோடு அந்த பட்சங்களினால் என்ன பண்றது அப்படின்னா வீஜயந்தக அவைகள் வந்து இது ஃபேன் மாதிரி ஆடுறதான் அந்த பக்ஷை பட்சங்கள் வந்து அச அசந்துன்னே இருந்தால் தான் அவைகள் பறக்கும் இல்லையா ஸோ வந்து இந்த பக்ஷ பக்ஷப்புட்டைஹி விஜயந்தக இவ தன்னுடைய அந்த வாழை மரத்துக்கு என்ன ஒரு பச்சை கலரோ அந்த வாழை இலைகளைப் போல பட்சங்களை உடைய விங்ஸை ரக்கைகளை உடையவை உடையவைகளாக அவைகள் வந்து காற்று ஃபேன் மாதிரி இருக்கும் ஃபேனிங் மாதிரி இருக்குது அவைகள் எதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தினகர கரகர நிகர பரிகேதித்தானி ஆஷாமுகானி ஸோ வந்து என்ன அப்படின்னா பரிகே அதாவது தினகரன்கிறது சூரியன் அந்த சூரியனுடைய கரகங்கிறது ரொம்ப தீக்ஷமான கிரணாகா கிரணங்கள் சரியா கராகா ஏ கர கராக ஏ கராகா ரொம்ப தீக்ஷமான அந்த கிரணங்களோடு இருக்கின்ற அந்த கிரணானாம் அந்த கிரணங்களுடைய யக நிகரக சமூகம் அதாவது எக்கச்சக்க ஒளி சூரியனுடைய ஒளி அதனால் அந்த நிக்கரகி அந்த சூரிய ஒளி கூட்டத்தினால் பரிக்கேதிதானி ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தாபத்துக்கு உண்டான யானி ஆஷாமுகானி எந்த திக் முகங்கள் சூரியனுடைய அந்த ஒளியானது அதனுடைய பிரபா அதனுடைய காந்தியானது அப்படி வந்து சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கான் அதனால் ஆஷாமுகானி இந்த திக் எல்லா திக்குகளும் பரிஹேதிதானி ரொம்ப ஒரு வருத்தத்தோடு இருக்கின்ற ஆர் த தாபத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற அந்த திக்குகளை திக்குகளுக்கு வீஜயந்தகா இவ எதனால் பக்ஷப்புட்டைஹி வீஜயந்தக அப்படியே அது ஃபேனு மாதிரி இருக்குது எவைகள் எதனால் அது ஃபேனு மாதிரி இருக்கு பக்ஷப்புட்டைகி தன்னுடைய பட்ச தன்னுடைய அந்த ரக்கைகளினால் அவைகள் அசை அசைத்து விட அதாவது காத்து கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த பக்ஷ பக்ஷப்புட்டங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா கதலி தலைகி இவை சரியா மேலபடி வியதி வியத்துங்கிறது ஆசத்தில் மேலும் வியதி ககனத்தில் விசாரிணியும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கின்ற ஷஷ்ப வீத்தியும் அந்த பால திருணங்கள் அவைகளினால் ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கிராஸோட ஒரு லான் மாதிரி காட்சி அளிக்கின்றதான் வியத்தி விசாரணையும் ஷஷ்ப வீதியும் இவ ஆரச்சயந்தக அவைகள் மொத்தமாக ஒன்றா பறக்கிறதுனால பச்சையாக காணப்படுறது அந்த பச்சையாக காணப்படுறதுங்கிறது கீழேந்து பார்த்தா எப்படி தெரியறது அப்படின்னா ஆகாசத்தில் விரிக்கப்பட்ட ஒரு வீதி ஷஷ்ப வீதிங்கிறது உங்களுக்கு பால திருணங்கள் அவைகளை அவைகளினால் நிர்மாக்கப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்டதாம் போல தெரிகிறதா ஸ்கை பிகாஸ் ஆஃப் த கலர் ஆஃப் பேரட் சரியா அதுக்கப்புறம் அவைகள் சஞ்சாரம் மேலும் என்ன சேந்திராயுதம் இவ அந்தரிக்ஷம் ஆததானா சேந்திராயுதம் அப்படிங்கிறது இந்திரனுடைய ஆயுதம் அதாவது அந்த இந்திர தனுஷ் போல அந்தரிக்ஷம் ஆகாசத்தில் அவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன அப்படி இருக்கின்ற இந்திரதனுஷை போல ஒரு 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 சீனை வந்து கிரியேட் பண்ணிடுத்து இந்த சுகசகு அப்படி இருக்கிற அந்த சுகசகுனய அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு சரியா காலத்துக்கு நல்லபடி ஆத்ம குல குலாய குலாய अवस्थ ාව के विविडान කළරसा කළම කළමजී राम ්‍රහත හरी අ රක්ත शार्दूල නක कोෝटी පాටलेන चచපුना दत्වා अදरीකृता सर्वස්නහ नाසාधාරण अශනහनाසාधරण गර्य प्र්‍රमण குருளா அபத்ய பிரேம்னா தஸ்மின்னேவ க்ரோடாந்த விஹித தலையாக க்ஷபாஹா ஷபயந்த ஸோ வந்து என்ன அப்படின்னா கிருதா ஸோ வந்து இந்த 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 சகுனி குலங்கள் நான் நைட்டு பூராக வந்து மரங்களில் இருந்துட்டும் கார்த்தால ஆஹாரத்துக்கோசரம் வெளில போகிறதுன்னு போ போட்டோம் அனு சொன்னார் அந்த ஆஹாரத்துக்கோசரம் அவைகள் வெளில போகும்போது அந்த ஆகாசத்தினுடைய ஸ்திதி எப்படி இருந்ததுன்னு ஒரு போன பெரகிராஃபில் ஃபுல்லாக வர்ணிச்சார் ஸோ கிருதா ஆஹாரஷ்ட புன பிரதி நிவத்தி நிவத்தி ஆத்ம நிவத்தி ஆத்மகுலாய அவஸ்திதேபிய ஷாவகேபிய விவிதானு பலரசான் ஸோ வந்து என்ன கிருத ஆஹாராச்ச அவைகள் செய்யப்பட்ட அதாவது தானும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கலெக்டும் பண்ணின்னு வரும் ஆகாரத்தை தன்னுடைய சிசுக்களுக்கோசுரம் அந்த பக்ஷிகள் ஸோ கிருத ஆஹாராச்ச கிருத ஆஹார எயி தே அப்படிப்பட்ட அந்த சக்குனையா உனக திரும்பவும் பிரதிநிவத்திய அப்படின்னா திரும்பி வந்துட்டு எதில் வந்தது ஆத்ம குலாய அவஸ்தி ஆத்ம குலம் அப்படிங்கிறது குலாய அப்படிங்கிறது குலாயகங்கிறது நீடகா ஸோ அந்த தன் நீடம் ஸோ அந்த தன்னால் நிர்மிக்க நிர்மாணிக்கப்பட்ட அவர்களினுடைய அந்த நெஸ்ட்டு அந்த அந்த என்னது கூடு அந்த கூட்டுக்கு கூட்டில் இருக்கின்ற அந்த ஏ குலாயா தேஷு அவஸ்தித்தேபிய அந்த குல அந்த நீடங்களில் இருக்க இருக்கின்ற ஷாவகேபிய அந்த அதனுடைய பக்ஷிகளினுடைய குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு விவிதானு பலவிதமான ரசானு நல்ல பழத்தினுடைய ரசங்கள் அதுக்கப்புறம் கலம மஞ்சரி விகாரானு கலமங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ கிரெய்னா ஒரு தானிய விசேஷம் அந்த தானிய கமலா கலமானாம் யாகா மஞ்சர்யா நிறைய அது நிறைய குட்டி குட்டி குட்டியாக நிறைய சேர்த்துண்டு வருது அந்த கிரெயின்ஸ் அவைகளையும் அதுக்கப்புறம் தாசாம் விகாரான்னு செ மேலும் என்ன அந்த அந்த கலம மஞ்சரி விகாராம்ச்ச அந்த கலமங்கிறது அந்த தானிய விசேஷம் அந்த தானிய விசேஷத்தினுடைய மஞ்சரின்னா இந்த இன் ஜென்ரல் வந்து வரிசை வள்ளி ஸ்ரேணின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து மொத்தமாக எடுத்துன்னு வந்திருக்கு அவைகளினுடைய விகாரம்ங்கிறது அவைகள் ஒரு மாதிரி பரிபக்வம் அடைந்த ஸ்தித்தில இருக்கிற அந்த தானிய விசேஷங்கள் அவைகளை என்ன பிரகத ஹரிண ருதிர நக கோட்டி பாட்டலேன சஞ்சு பாட்டையன இது வந்து சஞ்சு புட்டையனுக்கு அட்ஜெக்டிவ் அவைகளுடைய அந்த பீக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பிரகத ஹரிண இப்பொழுது கொல்லப்பட்ட யஹ ஹரிணஹ ஒரு மான் மிருகம் அந்த அத அந்த மிருகசிய அந்த ஹரிணசிய என்னது எது ருதிரம் எந்த ஒரு அது கொல்லப்பட்டதுன்னா அதில் ஒரு ரத்தம் வரும் இல்லையா அந்த இரத்தத்தினால் அனுரத்தமாக்கப்பட்ட செகப்பாக்கப்பட்ட ஒரு ஷார்தூலத்தினுடைய ஒரு சிங்கத்தினுடைய நகானாம் கோட்டிகி அந்த அந்த நக அந்த சிங்கம் வந்து அந்த கொல்லம் கொல்லவுன்னே அது உட மான் உடம்புலேருந்து வர ரத்தத்தினால இந்த சிங்கத்தினுடைய நகங்கள் செகப்பாக்கப்பட்டன அப்படி செக சிகப்பாக்கப்பட்ட நகத்தினுடைய அந்த இந்த அக்ர தேசத்தை அக்ரபாகத்தோடு இருக்கின்ற அந்த சிங்கத்தினுடைய நகம் வந்து எப்படி சகப்பமாக சிகப்பாக இருக்குமோ தத்துவத்து பாட்டலேன அது போல் செவந்து இருக்கிற சஞ்சு பட்டேன புரியலா ம் இப்பொழுது கொல்லப்பட்ட ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து குறை எப்பயோ செத்து போனது அப்படின்னா அது ஒன்றும் உறஞ்சிருக்கும் ரத்தம் இந்த மாதிரி இருக்காது ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷாக வர பிளட்டு ஸோ இப்போது கொல்லப்பட்ட அந்த மிருகங்களினுடைய உடம்புலேருந்து வர ருதிரம் ரத்தம் அந்த ருதிரேன அனுரத்தக அந்த ரத்தத்தினால் சிகப்பாக்கப்பட்ட ஷார்தூல நகம் ஷார்தூலம் அந்த சிங்கத்தினுடைய நகம் நகக்கோட்டி அந்த நகக்கோட்டியினுடைய பாட்டலேன அந்த கோட்டி வத்து அந்த சிங்கத்தினுடைய நகத்தினுடைய அக்ரபாகம் எவ்வாறு செவந்து இருக்குமோ அதுபோல் செவந்து இருக்கின்ற சஞ்சு அந்தனுடைய அந்த பீக்ஸ்னால் என்ன பண்ணுறது அவைகள் அப்படின்னா தத்வா தத்வா அதரீகிருத்த சர்வஸ்நேக அசாதாரணேன குருணா அபத்திய பிரேம்னா ஸோ வந்து தத்வா தத்வா அவைகள் வந்து அந்த அந்த பக்ஷிகள் வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு தத்வா தத்வானா திரும்பி திரும்பி அவைகள் வந்து ஃபீடு பண்ணிட்டுருக்கு அந்த அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதரீகிருத்த சர்வஸ்நேகேன மற்ற எல்லா ஸ்நேகமும் இந்த ஸ்நேகத்துக்கு முன்னாடி திரஸ்காரம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 பறவை வந்து தன்னுடைய குஞ்சுக்கு வந்து ஃபீட் பண்றதே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இவைகள் வந்து மாஞ்சி மாஞ்சி ஒன்று ஒன்றும் ஃபீட் பண்ணும்போது அந்த அந்த ஒரு சீனானது எப்படி இருக்கு அப்படின்னா அதரிக்கிறத சர்வஸ்நேகேன ஸோ எல்லா ஸ்னேகமும் உலகத்தில் இருக்கிற சகலக ஸ்நேக அந்த பிரேமபாவங்கிறது இதை இதுக்கு கம்பேர் பண்ணும்போது திரஸ்கிருத அதரி மேலும் என்ன அப்படின்னா அசாதாரணேன குருணா அபத்திய பிரேம்னா அது வந்து சாமான்யமாக கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பாசங்கிறது இல்லை இட் இஸ் பியாண்ட் ஒன்ஸ் இமேஜினேஷன் ஸோ அப்படி இருக்கிற அசாதாரணேன குருணா குருணாங்கிறது ரொம்ப ஒரு வெயிட்டேஜோடு ரொம்ப மகதாக பிரேம் பத் அபத்திய பிரேம்னா தன்னுடைய குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு ஸ்னேகபாவத்தினால் தஸ்மின்னே அந்த விரக்ஷத்திலேயே அந்த சால்மலி விரக்ஷத்திலேயே என்னது குரோடாந்தர் குரோட அந்தித தனையாக கஷபாக கஷபய்தி ஸ்ம குரோட குரோட குரோடம் குரோடங்கிறது இன் ஜென்ரல் சூகரான்னு அர்த்தம் குரோடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வக்ஷகர்த்தம் ஸோ க்ரோடா குரோடங்கிறது வக்ஷகாங்கிறது இந்த இடத்துல என்னன்னா தன்னுடைய ஆம்ஸுக்கு நடுவில் தன்னுடைய ஆம்ஸ்னா பக்ஷிகளுக்கு பெரிய ஆம்ஸ் இருக்க போறது இல்லை அவைகளினுடைய ரக்கையை தூக்கி அதுக்குள்ள ஒரு ஸ்னேகபாவத்தா அவைகளை அணைச்சிக்கிறது ஸோ அந்த குரோடாந்தர் நிகித தனையாகா தன்னுடைய அந்த ரக்கைக்குள்ள இங்கே ரக்கைங்கிறது லிட்ரலி குரோடாக்கு அது அர்த்தம் இல்லை பிட்வீன் தேர் ஆர்ம்ஸ்னு அர்த்தம் இன் ஜென்ரல் குரோடம்னா பட் இந்த இடத்த நம்ம சொல்லும் போது அந்த பக்ஷிகளானது தன்னுடைய ரக்கைகளுக்குள்ள அந்த குட்டிகளை குஞ்சுகளை வச்சுக்கிறது வச்சிண்டு வச்சிண்ட அந்த அந்த தனையனோட கூட அந்த குழந்தைகளோட கூட கஷபாக ஸ்ம கஷபாகனா இரவுகள் இரவுகளை கழித்து கொண்டிருக்கின்றன சரியா சரியா இருக்கா மேல சோரி ஏகஸமி ஜீர்ணோட்டரே ஜாயையா சக நிவசத்த பச்சிமை வயசி வர்த்தமான கதமபி பிது அஹம் ஏக விதிவசாத்து சூனு அபவம் ஸோ ஏக ஜீர்ண ஜீர்ணகோட்டரே இப்போ நான் அந்த சால்மலி விர்க்கட்சத்தில் சொன்னேனே அந்த விரத்தில்த்தில் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு ஜீர்ண கோட்டரையே கோட்டரே ரொம்ப ப ரொம்ப பழமையான ஒரு பொந்துக்குள்ள ஜாயையா சக தன்னுடைய பத்னியோடு கூட நிவசத்தக வசித்து கொண்டு இருக்கின்ற பச்சிமே வயசி அப்படின்னா ஐந்தாவது ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ரொம்ப வயசாயிடுதுன்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ரொம்ப ஓல்டான ஸோ அந்த பச்சிமே அப்படிங்கிறது சரமே வயசி அந்த அவஸ்தையில் இருக்கின்ற வர்த்தமானஸ இருக்கின்ற பிதுகு அப்படி இருக்கின்ற ரொம்ப வயதான அப்பாவிற்கு கதம் கதம் அப்பதிவசாத்து சூனுகு அபவம் நான் தான் ஒரே ஒரு குழந்தையாக விதிவசாகியவசாத்து நான் ஒரே அவர் பாகியவசம்னு சொல்லலாம் இல்லைன்னா அவர் குழந்தையிலே இல்லை நான் ஒரு குழந்தை தான் அவருக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறது அகம் ஏக சூனுகு அபவம் நான் ஒரு குழ ஒரே ஒரு குழந்தை அவருக்கு பிறந்தேன் மேலே மேல பொடி காமாட்சி உண்டான பொழுதுலே அதி பிரபலையா ரொம்ப ஒரு ஒரு கஷ்டத்தின் காரணத்தினால் அந்த அதை அந்த கஷ்டத்தை எதனால் கஷ்டம் அப்படின்னா அந்த பிரசவ வேதனை அந்த பிரசவ வேதனையா அதி பிரபலா பிரசவ வேதனையா ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய கஷ்டத்துக்கு காரணமாக உள்ள அந்த பிரசவ வேதனையினால் அபிபூதா ரொம்ப பீடிக்கப்பட்டவளான மே என்னுடைய ஜனனி அம்மாவானவள் பரலோகம் பரலோகத்தை அகமது அடைந்தாள் சரியா ஜாயா கலு மேலாசு அபிமத ஜாயா விநாசோக துக்கிதோ அபி ரொம்ப அபிமத அப்படின்னா ரொம்ப பிரியா அவளுடைய வைஃப் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்ல ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பத்னி விரும்பப்பட்ட ஒரு ஒய்ஃப் அப்படிப்பட்டவள் அவளுடைய விநாசம் அவளுடைய மிருத்தியின் காரணத்தினால் யக ஷோகா எந்த சோகமானது இருந்ததோ அந்த சோகேன துக்கித்தக அபி சோகத்தின் காரணத்தினால் துக்கத்தில் மூழ்கப்பட்டவராக இருந்த பொழுதிலும் த தாத்தகா என்னுடைய அப்பாவானவர் சுதஸ்நேகாத்து அபியந்தரே நிகிரிய அதாவது தன்னுடைய எது வந்துன்னா பட்டு பிரசரம் அப்பி சோகம் சுத ஸ்னேகாது அபியந்தரே நிக நிக்ரீஹிய ரொம்ப துக்கத்தோடு இருந்த பொழுதிலும் என்கிட்ட இருக்கிற ஒரு பாசத்தின் காரணத்தினால் தனக்குள்ளேயே அந்த வருத்தத்தை நிகிரிய அடக்கி கொண்டு பட்டு பிரசரமபி சோபம் அது வந்து ரொம்ப வந்து பட்டு பிரசரம்ங்கிறது அந்த அந்த ஸ்னேகம் அந்த துக்கங்கிறது ரொம்ப வேகமாக அவரை தாக்கியிருந்த பொழுதிலும் ஏகாகி மத்சம்வர்தன பரக ஏவ அவர் வந்து தனியாக என்ன பத்னியோடு இல்லாத பொழுதிலும் தனியாக இருந்து கொண்டு மத்சம் பரக என்ன வந்து பரிபாலனம் போஷணம் பண்றதுக்கு அதுல ஈடுபட்டார் அதுல அது அவர் தான் செஞ்சார் ஜர்ஜரா என்ன அப்படின்னா அவர் வந்து மேலும் எப்படி இருக்கார் அப்படின்னா அதி பரிணத வயாக ஸோ வந்து ரொம்ப வயசான காரணத்தினால் அந்த வயதான அதிவிருத்தனாக இருந்த பொழுதிலும் இருந்த காரணத்தினால் குஷ சீர அணுகாரிணி அல்ப அவசிஷ்ட ஜீரண பிச்ச ஜால ஜர்ஜராம் மேலும் என்ன குஷ சீர அணுகாரிணி குஷம்னா தர்பம் சீரம்னா ஒரு ஜீரண வஸ்திர கண்டம் கிழிஞ்சு போன துணி அது போல அதாவது பிஞ்சு போனது மாதிரி இருக்கு அது அந்த 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 அப்பாவினுடைய சரீரம் அது எது போல இருக்குது அப்படின்னா குஷ சீர அணுகாரிணி அந்த தர்பைகள் அப்புறம் வந்து ஜீரண வஸ்த பழைய கிழிஞ்சு போன துணிகள் அது போல அதை அணுகாரணி அதை ஃபாலோ பண்ணுவது போல் அல்ப அவசிஷ்ட ஜீரண பிச்ச ஜால ஜர்ஜராம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு மீதி இருக்கிற அல்பாவசிஷ்டம் அப்படின்னா வார்தக்கியவசாத்து தன்னுடைய ஓல்டேஜ் காரணத்தினால அல்பம் கொஞ்சம்தான் அவசிஷ்டம் இருக்கின்ற ஜீரணாணி அவைகளும் எப்படி இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபெதர்ஸ் இல்லை ரொம்ப பழஷ்டான ரொம்ப காஞ்சி போன அவர் ரொம்ப சக்தியே இல்லாத யானி பிச்சானி அவைகளினுடைய அந்த பிச்சங்கள் பிச்சங்கள்ங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபெதர்ஸ் பரங்கள் அந்த பிச்சானாம் ஜாலம் அவைகளினுடைய அந்த சமூகம் அப்படின்னா நிறைய நிறைய இருக்குது பட் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஜீரணமாக்கப்பட்டது ரொம்ப வந்து வீக்காக இருக்கிற அந்த அந்த ஃபெதோஸோடு இருக்கின்ற தேன ஜர்ஜனாம் அவசரஸ்த இத்தியாதி அதாவது அதனால் ரொம்ப அவசீரணம் ரொம்ப வந்து இன்னும் ஓல்டாக காண்பிக்கப்பட்ட அந்த அப்பாவானவர் சித்திலாம் அவசரஸ்தம் அப்படின்னா ரொம்ப கலித்தம் ரொம்ப வீக்காக இருக்கின்ற அம்சதேசம்ங்கிறது திருப்பியும் ஷோல்டர்ஸு பட் இங்கே வந்து அந்த அந்த பறவைக்கு வந்து அந்த அப்பாவுக்கு வந்து அவ்வளோ சக்தியே இல்லை அப்படி இருக்கின்ற அம்ச தேச ஷிதிலாம் ரொம்ப சிதிலாம்கிறது ரொம்ப வீக்காக இருக்கின்ற அதனாலேயே என்ன அபகத உத்பதன சம்ஸ்காராம் சந்தித்தின் உத்வகன்னு ஸோ அவைகள் என்ன அப்படின்னா அபகதம் அவைகள் வந்து அபகத உற்பன சம்ஸ்காராம் அபகதக அப்படின்னா முடிந்து உற்பத்தனே அதாவது அவைகள் ஆகாஷத்தில் வந்து கூட சக்தியை கூட அதை இழந்தாச்சு ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே ரொம்ப சித்திலமாக இருக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு இருக்கு மேலும் அந்த அந்த ரக்கைகள் எல்லாமே வந்து ஒரே வீக்காக இருக்குது அதனால் என்ன அபகத உற்பனே உட்பனசிய வா சம்ஸ்காரக அது வந்து சந்ததியும் உத்வகன்னு வெறும் வந்து அந்த பட்ச சந்ததியும் அந்த பக்ஷங்களை அவைகள் வைத்து கொண்டு ஒழிய அவைகளுக்கு வந்து அந்த உற்பத்தனங்கிற ஒரு காரியத்துல அதால இன்வால்வ் பண்ண முடியாது ஏன்னா இட்ஸ் சோ வீக் தட் இட் கே நாட் ஃப்ளை சரியா மேலும் என்ன அப்படின்னா உபாரூடம் அவைகள் வந்து உபாரூட கம்பத்தையா சந்தாப அங்கலக்னாம் ஜராமிவ விது விதுன்வன் அவைகளுக்கு வந்து சரீரத்துல இருக்கிற அந்த கிழற்றுத்தன்மைய வந்து போக்கடிக்கிற மாதிரி அவைகள் வந்து தன்னுடைய அந்த அந்த அப்பாவான அந்த கிளியானது தன்னுடைய தன்னை வந்து வச்சுட்டுது இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெரி ஓல்டு அவைகள் வந்து என்னென்னா உபாரூட கம்பத்தையா உபாரூடக அப்படின்னா அந்த வார்த்தக்கியத்தினுடைய காரணத்தினால் ஸ்வாவத்தோ அடைந்த வயசான வயசான உடனே அந்த ஒரு கம்பதா ஒரு நடுக்கம்ங்கிறது எல்லாருக்குமே சரீரத்தில் வரும் ஸோ உபாரூட கம்பத்தையா வார்த்தக்கிய வசாத்து ஓல்ட் ஏஜினால சுவாவத்தோ வருகின்ற அந்த கம்பனம் அந்த வே அந்த சரீரத்தினுடைய ஒரு சலனம் அவைகள் அப்படி இருக்கின்ற அந்த பாவக தத்தயா அப்போ அதோடு இருக்கின்றவைகளும் சந்தாப துக்கத்தை உண்டு செய்கின்ற அங்க லக்னாம் ஷரீரத்தோடு இருக்கின்ற அந்த ஜராம் இது எல்லாமே அந்த ஜராமுக்கு போகிறது சரியா அந்த ஜரைங்கிறது எப்படி அப்படின்னா சந்தாபத்தை கொடுக்கக்கூடியது சந்தாபம் அப்படிங்கிறது கஷ்டம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சரீரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஜரையை பண்ணு அவைகள் அந்த கம்பனத்தோட இருந்தாலும் அதை அதை பொருட்படுத்தாமல் அது வந்து சஞ்சரிச்சிட்டு சரியா சரியா அதான் சேபாலி शेफालिका कुसुम नालपिञ्जरेण mm. कलममञ्जरी दलन मसृणित क्षीणोपान्तलेखेन mm. स्फुटित अग्रकोटिना चञ्चुकुटेन mm. परनीडनिपतिताभ्यः शालिवल्लरीभ्यः mm. तण्डुलकणान् आदाय आदाय mm. तरुमूलनिपतितानि च शुक कुलौ शुककुल अव अवदलितानि mm. फलशकलानि समाकृत्य mm. பரித்து அசக்ததா உம் சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா அதாவது தன்னுடைய சரீரத்தில் வ வயசான காரணத்தினால் உண்டாகின அந்த கம்பனம் அப்புறம் அந்த ஜரையினால் சரீரத்துக்கு உண்டான ஒரு கிளேஷம் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அவைகள் மேலும் அவது மேலே என்ன செஞ்சது அந்த கிளியானது அப்படின்னா அகட்டோர ஷேபாலிகா குசும நால பிஞ்சரேன இது வந்து இது எல்லாமே வந்து அந்த சஞ்சு புட்டேனை அதுக்கு வந்து அப்ஜெக்டிவாக போகிறது தன்னுடைய அதனுடைய பீக் எப்படி இருந்தது அந்த அப்பாவினுடைய பீக்கு அப்படின்னா அது வந்து அகட்டோரம் கட்டோரம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கின்ற அக்கோட்டோரம் அகட்டோரம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சாஃப்டாக இருக்கிற ஷேபாலிகா குசும நால பிஞ்சரேன ஷேபாலிகாங்கிறது இட் அ டைப் ஆஃப் புஷ்ப விசேஷாக அதனுடைய அந்த குசுமம் அந்த அந்த குசுமத்தினுடைய நாளங்கிறது தண்டு அந்த பிஞ்சரம்ங்கிறது உங்களுக்கு பிங்கள வர்ணம் எல்லோ கலர் ஸோ வெள்ளை அது போல மஞ்சளாக இருக்கின்ற சரியா கிளிக்கு வந்து ஜென்ரலி ரெட்டாக தானே இருக்கும் ப்ராபிளி ஏஜ் ஆகிடுதுன்னா இட்வில் பிகம் எல்லோ போல் இருக்குது ஸோ அது ரொம்ப சாஃப்டாக வேறு ஆகிருக்கும் ஏன்னா வந்து பீக் வந்து ரொம்ப கட்டோரமாக இருந்தால் தான் அவைகள் வந்து கிரெயின்ஸையோ இல்லைன்னா பழங்களையோ குத்தி தின்ன முடியும் சாப்பிட முடியும் அவைகளுக்கு வந்து வயசாக வயசாக ப்ராபபிளி அந்த பீக்கோட கலரும் மாறிடும் அண்டு வந்து நேச்சுரலி அந்த ஸ்டிஃப்னஸ் இந்த பாடிங்கிறது இருக்காது இல்லையா நம்மளை மாதிரி தானே ஸோ அக்கோ அதனாலேயே ரொம்ப சாஃப்டாக ஆக்கப்பட்ட ரொம்ப அகட்டோர ஷேபாலிகா குசும நால பிஞ்சரேன ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற ஷேபாலிகாங்கிறது ஒரு டைப் ஆஃப் பூ அந்த பூவினுடைய நால பிஞ்சரேன தண்டு அது அது போல மஞ்சளாக இருக்கின்ற சஞ்சு புட்டேன மேலும் என்ன கலம மஞ்சரி தலன மஸ்ரினித க்ஷீண மேலும் என்ன அப்படின்னா அந்த கலமம் திருப்பியும் அந்த கலமங்கிறது தானிய விசேஷம் அதனுடைய யாகா மஞ்சரியக அதனுடைய நிறைய இருக்கு அவைகளுனுடைய தலனம் அவைகளை உடைக்கிறது அதனால மஸ்ருனிதா க்ணாகா அதனால் ரொம்ப க்ஷீணமாக்கப்பட்ட அந்த சஞ்சாத சிக்கனாகா அப்படின்னா அவைகளுக்கு அதை கொத்தி குத்தி 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 ஒரு ஒரு மாதிரி ஆயிடுத்து அந்த பீக்கை அதனால் க்ஷீண உபாந்த லேகேன ரொம்ப க்ஷீணம் அடைக்க அடையப்பட்ட உபாந்த லேகாகா அப்படின்னா அந்த பீக்குனுடைய அந்த டிப் ஆஃப் த பீக்கு அதோடு இருக்கின்றவைகளான சஞ்சு புட்டேன சரியா மேலும் ஸ்புட்டித அக் ஸ்புட்டித கோட்டினா மேலும் என்ன அப்படின்னா ஸ்புட்டித்தாகனா பக்ரமாக்கப்பட்ட துட்டித்தாகா உடையப்பட்ட அதாவது எட்ஜ் வந்து இட்ஸ் நாட் வெரி ஷார்ப்பு அது ஏதோ இத்தனை வருஷம் வேலை பண்ணி 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 குத்தி 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 அவைகள் வந்து உடைஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கின்ற ஸ்புட்டிதாக அக்ர கோட்டிகி அந்த த எட்ஜ் ஆஃப் த பீக் இஸ் புரோக்கன் அதில் வந்து ஒரு ஒரு இது இருக்குது உடஞ்சி போயிருக்கு அப்படி இருக்கின்ற சஞ்சு புட்டேன அப்படி இருக்கின்ற அந்த பீக்ஸோட கூட என்ன பண்ணது தா அந்த அப்பாவான கிளி பர நீட பதிதாப்பிய ஷாலி தண்டுல தண்டுலகணான் ஆதாய ஆதாய பர பர நீட பதிதாப்பிய மற்ற வாழ் மற்ற பட்சிகள் இருக்கே அந்த பக்ஷிகளுடைய நீடங்கள் அவைகளினுடைய அந்த கூண்டு கூடு அந்த கூடுகளிலிருந்து பதிதாபியக அவைகள் சாப்பிடும்போது மேலேந்து விழும் இல்லையா அந்த அது அதையும் வல்லரிபியக அந்த தான விசேஷங்கள் அந்த தானிய விசேஷங்கள் அவைகளையும் தண்டுல அரிசி அரிசியினுடைய இது நிறைய அரிசி அந்த அரிசிகளையும் அதனுடைய பாகங்களையும் ஆதாய ஆதாய எடுத்துக்கொண்டு விரக்ஷ மூல நிபதி தானி மரத்தினுடைய மூலபாகம் கீழே அந்த ரூட்டு கிட்ட விழப்பட்டவைகளும் சுக குல அவதலிதானி அந்த சுக சமூகத்தினால் அவதலிதானி நல்லா உடைக்கப்பட்ட அந்த பல சகலானி அந்த பழத்தினுடைய துண்டுகள் சகலம்னா கல்லுன்னு நிறுத்தம் இங்கே வந்து கண்டங்கள் அவைகளையும் சமாகிருத்தியாக எடுத்துக்கொண்டு பிரமித்தும் அசக்தகா மகியம் அதாது அவ அது வந்து வேற எங்கேயும் அதனால சஞ்சாரம் பண்ணி ரொம்ப தூரம் பறந்து போய் எனக்கு ஆகாரத்தை எடுத்து வர முடியாது அதனால பக்கத்தில் இருக்கின்ற இந்த விக்ஷ விரக்ஷங்கள்லேருந்து அந்த மற்ற பக்ஷிகள் வந்து எதை விழ கீழே போடுறதோ அவைகளை எடுத்து கொண்டு வந்து பரிபிரமித்தும் அசக்தகா மகியம் அதாது வேறு எங்கேயும் வந்து சஞ்சாரம் பண்ணுறத்துக்கு ஒரு சக்தி இல்லாத இல்லாததான அந்த என்னுடைய தாத்தக அப்பாவானவர் மகியம் அதாது எனக்கு இதை கொடுத்தார் மேலும் என்ன பிரதி திவசம் ஆத்மனா ச மது உபபுக்த சேஷம் அகரோத் அசனம் ஸோ வந்து பிரதி திவசம் ஒவ்வொரு நாளும் என்ன ஆத்மராஜ மது உபபுக்த விசேஷம் எனக்கு கொடுத்துட்டும் மீதி இருக்கு பாரு அதை தன்னை தான் சாப்பிட்டது அகரோத் அசனம் தனக்கு சாப்பாடு எது அப்படின்னா என்னை முதல்ல அப்பா வந்து எனக்கு ஃபீடை பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டார் அப்படின்னு தன்னுடைய ஜன்மத்தை சொல்கிறது தான் வந்து எங்கே பிறந்தோம் சுக ஜென்மம் வரஞ்சனம் சரியா